ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவிஜன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ நம்ம அசீம் அவர்கள் வெளியிட்டிருக்காப்புல, ஆஃப்டர் அந்த ட்ராஃபியை வின் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ உங்களுக்காக. ஹாய் மை டியர் லவ்பிள் பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், நான் உங்கள் அசீம் பேசுகிறேன், பிக் பாஸ் அசீம் தான். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் தான் என்னை இது வரைக்கும் வந்திருக்கு. என்னை வந்து ஒரு ஒரு வாட்டி நான் சோறு உடையும் போதும் என்னை வந்து தட்டி கொடுத்து உத்வேகமாக நீ யானை இல்லை குதிரை கீழே விழுந்ததுக்கப்புறம் டப்பு நினச்சி பட்டுனு ஒன்று அப்படின்னு சொன்னது என்னுடைய ஃபேன்ஸ் தான். ஐ லவ் யூ பீப்புள். Thank you, my dear people. I love you all. Love you so much. ஸோ அசீம் அவர்கள் இந்த வாட்டி இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட டைட்டில் வினரா வந்ததுக்கு முக்கிய முக்கிய காரணம் அவருடைய விடாமுயற்சியும் உழைப்பும் தன்னம்பிக்கையும், ப்ளஸ் அவரை நம்பியிருந்த அந்த மக்கள். ஸோ மக்களோட சக்திக்கு மீறி எதுவுமே கிடையாது அப்படின்றதில் வேற லெவலில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசீம் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சேனல்ஸ், யூடியூப் சேனல் எக்கச்சக்கமாக வந்துட்டு அவரோட அந்த நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே எடுத்து சொல்லி 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 அவமானப்படுத்தி, இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் பிக் பாஸ் டைட்டில் வினராக வந்ததுக்கு அப்புறமும் இது ஒரு கேம் அப்படின்றத தாண்டி பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவரை இன்னுமே கேவலமாக பேசிக்கிட்டு அறம் சொல்கிறாங்களே, அறம்னா என்ன, இதுவா அறம், அறத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இப்படியா வந்து வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க, உண்மையான அறம் எங்கே இருக்குன்றது இப்போ தான் புரூவாயிருக்கு. அதை இன்னுமே புரிஞ்சிக்காமல் அறம் வெல்லுன்னு சொல்கிறாங்க, பட் அந்த அறத்தின் வழியில் யாருமே செல்லாமல் இன்னுமே வந்துட்டு அந்த விஷயங்கள், அந்த கப்பை அவர் வாங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு பொறுக்க முடியாமல் அவ்வளோ கேவலமாக வஞ்சகமாக அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை இன்னும் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு ஏன் இந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க, ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு கேம் அவ்வளோதான். இது முடிஞ்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட்டோ இல்லை பிக் பாஸ் சீசன் செவன் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ, அதுக்கு அடுத்தது அதை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி ஒரு ஒரு கேமுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம மனசுக்கு இடம் கொடுத்து அதன் பின்னாடியே நம்மளுடைய எண்ணங்களை ஓட விட்டுட்டு இருந்தால் அப்போ நம்ம வாழ்க்கையை யார் பார்க்குறது? இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே அப்படி நொந்து போய் தேவையில்லாமல் சில பதிவுகளை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில சேனல்ஸ்லாம் அவ்வளோ வன்மமாக பேசிட்டு வராங்க. ஐயோ எப்பா கேட்குறதுக்கே நாராசமாக இருக்குது. சரி, இருந்தாலும் வெற்றி பெற்ற அசீமுக்காக இருந்தாலும் சரி, ரன்னராக வந்த விக்ரமனுக்காக இருந்தாலும் சரி, தேர்ட் பொசிஷன் வந்த சிவனுக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து பொதுவாக வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.